நெல்சன் வந்து ஒரே ஒரு நாள் தான் என்னை பார்த்து கேட்டார், ஓகே வாடா பண்ணிடுவியா அப்படின்னாரு. ஆ பண்ணிடுவேன் அப்படின்னு அவ்வளோதான், அதோட போயிட்டார். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. எனக்கு ஆக்சுவலாக அப்படி ஒரே ஒரு வாட்டி கேட்டாரு அப்படிங்கிறது தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு அப்புறம் லேட்டராக தான் தோணுச்சு, ஏன் அப்படி கேட்டார் அப்படின்ட்டு. சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமோ இந்த ப்ரொஃபஷ்னல் லெசன்ஸும் சரி எல்லா லெசன்ஸும் இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டது தான், இதுக்கு இன்னும் கரெக்டாக சின்சியராக அந்த படத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருந்துச்சு. எனக்கு கெரியரை ஆரம்பித்து கொடுத்தது நெல்சன் அண்ணா. ஆப்வியஸாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் நான். எனக்கு அன்னைக்கு டே ஒன் வந்து வெறுமனா ஓகே, ஒரு மாத சம்பளம் இவ்வளோ கிடைச்சா லைஃப் ஓட்டிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஐடியாவாக இருந்தது. அன்னைக்கு எனக்கு ஜீரோ ஐடியா தான், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்ம சினிமா நடிப்போம், ஹீரோ ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம். இங்கே கேட்குதே தலை? ஓகேயா? ஆ ஓகே ஓகே. ஸோ அப்படின்லாம் ஒரு நாளும் நினச்சி பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி ஆனால் நெல்சன் அப்படி ஒன்று ஒன்றா சொல்லும்போது ரீகால் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு டெஃபினட்டாக ஒரு மெமரபிளான ஒரு படம், மெமரபிளான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா சிவபாலனோட ஃபஸ்ட்டு படம், நெல்சனாக ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே ஓகே, இதில் நான் இதில் நடிக்கலைன்னா ஒரு பார்ட்டாக இருந்திருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன். அண்டு இது இப்படி இப்போ இந்த நிறைய மேட்ரு பண்ணல்ஸ் நான் சொன்னார், அது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்றது கூட எனக்கு தெரியல. ஸோ அப்படி தான், அது அவ்வளோ ரா அண்ட் ரியலான ஒரு மனுஷங்க. அப்படி அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் எப்பயுமே நினப்பேன். ஸோ அப்படி மனுஷங்களுக்காக நாம் கடைசி வரைக்கும் என்ன வேணால் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதே பயங்கர, அதுதான் நான் லைஃப்பில் சம்பாதிக்கிற ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அண்டு படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படம் கதை ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும். அது என்னென்ன மெனக்கெடுறோமோ, அந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நம்மளுக்கு ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படியே டயர்டாகி ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் எனர்ஜி லெவலாம் லோ ஆனால் அப்படியே அந்த ஒவ்வொருத்தங்களை பார்த்தாலே தானாகவே நம்மளுக்கு எனர்ஜி வந்து. சுனில் சார் அவர் ஒரு பெரிய ஒரு நோட் ஒன்று வச்சிருப்பார், அவரோட ஒரு ரூல் நோட் புக்கில் அவர் டயலாக்ஸ் எல்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதி அவர் தனியாக அப்படியே நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஷார்ட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பிரிஸ்கா நடக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த சைடு கார்த்திக் சார் பார்த்தா அவர் மண்டையில் ஒரு 4 ஃப்ரேம் எல்லாம் மாட்டி அது வேற பொசிஷன் மாறிடக்கூடாதுன்னு அப்படியே இருப்பாரு. அடுத்தது இவங்க சலீமா மேம் பார்த்தா காலைல 9 மணிக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்களோ அதே ஃப்ரெஷ் நைட்டு 9 மணிக்கு நம்மளுக்கு இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தா, ஆனால் அப்படியே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஐ லெவலில் பார்க்கணும், ஆனால் அரிசத்தை மட்டும் கீழே தேடணும், முட்டி போட்டே நடந்துக்கணும் இருக்கணும் அவன். அப்படி ஒரு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு எல்லாருமே அவங்களும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே டெஃபினட்டாக எல்லாருக்குமே பே ஆஃப் பண்ணோன்னு நம்பிக்கையோடு இருக்குது. அண்ட் சந்தோஷ் ப்ரோ, தேங்க்யூ. 3வது படம் எங்களுக்கு, இந்த படமும் டெஃபினட்டாக நல்லபடியாக போய் சேரும்னு நம்புகிறேன். நிர்மல்னா தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது பேர் மட்டும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஜென் ஆக்சுவலாக ஜென் கூட 2வது படம் ஆஃப்டர் டாடா. இன்னும் ஃபியூச்சர் அசோசியேஷன்ஸும் இருக்குது. எனக்கு என்னென்னா டாடாவும் இதுவும் கம்ப்ளீட்டாக கதை எல்லாமே டோட்டலாக லிட்ரலாக வேறு வேறு ஜோனு. ஆனால் இந்த படம் அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவன் புல் ஆஃப் பண்ணிவிடுவான் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. சிவபாலனுக்கும் அந்த இது இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவன் பண்ணியிருக்கிற ஒர்க் பார்க்கும்போது பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டெஃபினட்டாக இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவன் இன்னும் உயரத்துக்கு போவாப்பில் அப்படின்னு ரொம்ப நம்பி சொல்லிக்கிறேன். அண்ட் வேற ஏதாவது விட்டுட்டானா? ஆ சுஜித் ப்ரோ, ஆக்சுவலாக சுஜித் ப்ரோவோட இன்புட்ஸும் ஷூட் அப்போ இது எல்லோரும் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால முக்கியமாக அவர் அர்ஷத் சீன்ஸ்லாம் வரும்போது அவர் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவார். அது அவரோட இன்புட்ஸும் நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே அதான் எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கும் சூப்பராக இருக்கும்.
தீபாவளிக்கு இப்போ சொன்ன மாதிரி சிவானா படம் அமரன் வருது, பிரதர் வருது, நம்ம படமும் வருது. ஆக்சுவலாக 4 நாள் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு படம் வந்திருந்தால் கூட நீங்கள் ஆளில் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு படம் பார்க்கலாம். ஸோ எல்லா படத்தையும் பார்த்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. டைட்டில் பயங்கரமாக அமையுது கவின் அவர்களுக்கு அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். லிஃப்ட், ஸ்டாரு, ஃப்ளடி பெகர், டாடா எல்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. டைட்டிலில் வந்து அவர் வந்து ஏதாவது சஜஷன் ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி. இது அண்ணன் கொடுத்த டைட்டில் தான், இது பிளடி பேக்கர் நெல்சனா கொடுத்த டைட்டில் தான். நெல்சனா கொடுத்துருவோம். எப்பவுமே நீங்க இது அந்த டைட்டில்லாம் வரும்போது நீங்க ஏதாவது உங்களோட இன்புட் இருக்குமா அப்படின்னு கேட்குறோம். இன்புட்னா கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் எல்லாருக்குமே டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் சொல்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது மட்டும் மைண்டில் இருக்கும். ஆனால் வரும்போதே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த இதில் வந்தாங்க. டாடாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் சொன்னாப்புல நான் இன்னொரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுறேன் அப்படின்னா பார்த்தா டாடா கதைக்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார் வரும்போதே ஆப்வியஸாக அந்த டைட்டிலோட வந்தது. பிளடி பேக்கர் இங்கே பண்ண கொடுத்தது. சில இது நம்ம வேலை பண்ணுறோம், சில இது அமையுது. ரெண்டுத்தையும் கொலாப் பண்ணி அப்படியே ஒரே கொலாப் தான் அப்படின்னு. ஓகே, அண்ட் டெஃபினட்டாக திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் தீபாவளி ஃபார் யூ. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு வந்து நடந்துராது. கப்புள் ஆஃப் மூவிஸ் டவுன் பார்த்தா ஒரு தீபாவளி ரிலீஸ் எப்படி இருக்குது கவினுக்கு? இல்லை, அது சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா படமாக 5வது படம் தான். அதுதான் சொல்கிறேனே, நம்ம ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் நம்ம பிளான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண பிளான்லாம் சேர்த்து அது ஒரு மாதிரி நம்மளை ஏதோ கூட்டிகிட்டு போகும்னு நான் சில விஷயம் அப்படி பிலீவ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வாட் வி ஹவ் அப்சர்வ்ட், லாஸ்ட் க்வெஸ்சன் விட்டுறேன். ஏன்னா நான் நிறையா வந்து நியூ டைரக்டர்ஸ் வந்து கவின்கிட்ட வந்து ஸ்டோரி போய் சொல்லலாம், ஏன்னா அவர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்க. ஓகே, அது ஃபஸ்ட்டு ஒன்று காரணம் என்ன? அண்ட் இது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை அப்புறம் கதை நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸைட்டிங்காக இருக்குது, அதில் நம்மளை பொருத்தி பார்க்க முடியும்னா அது ஓகே, அவ்வளோதான். அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் கரெக்டாக அமைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் தெரில, மேபி இப்போது நான் இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்து இங்கே வந்ததால் சப்கான்ஷியஸாக அப்படி நம்மளுக்கு மைண்டு போகுதான்றது தெரில. அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அந்த ஃபயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் அதை இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே ஃபாலோட் பை கதை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். யா, so I'm wishing you a very happy Diwali. ore blast pandrom appadina nenikire, and ena very very promising ellame, and Kavinoda inda success streak vandu apdi thorandite ponum appadi naanga ellarume vandu vaalthikiram. Thank you so much. Thank you so much. ungalku romba nandri ivula neram super ah jolly athin ponadhu. Thank you. ena friend Gubi ku nandri solla maradutta. Apuram ellarkume thank you. edha per uttrana mattum manichukonga. Thank you so much. Thank you. Thank you sir. Thank you. And paadagam cheivavarai kandal நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.